வணக்கம் வெட்டுக்கிளி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். என்னடா ப்ரோட்டீன் எங்கே இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லன்னு கேட்குறீங்களா? பொட்டேட்டோவில் செஞ்சால் கார்போஹைட்ரேட்ஸ் மாத்திரம்தான் இருக்கும், பட் நம்ம பன்னீரில் செஞ்சோம்னா ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் பேக்கடாக இருக்கும். கிட்ஸுக்கு ஆப்டான ஸ்நாக் இது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து பன்னீரை எடுத்த உடனேமே இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டுருங்க. ஏன் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே கட் பண்ண சொல்கிறேன்னா, இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் போட்டு கலக்கும் போது அது உடையாமல் இருக்கும். அப்படியே கோல்டாக இருக்கும்போது நேரம் ஆக ஆக உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போவே கோல்டாக இருக்கும்போதே கட் பண்ணிடுங்க. உப்பு மிளகாத்தூள் உங்களோட உப்பு காரம் தேவைக்கேற்ப அளவு தான். அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி பவுலில் கார்ன்ஃப்ளார் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, அப்புறமா பெப்பர். இது வந்து நான் ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்வாங்களோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு இந்தியன் ஃப்ளேவர்ஸ் வேணும்னா கரம் மசாலா அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம். ஒரு கோட் இப்படி நிற்கணும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஹாட்டான ஆயிலில் அப்படியே போட்டுடலாம். போட்டு ஆயில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, அதனால் ஹை ஃப்ளேமில் வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயும் வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சமைங்க. அப்போ தான் வந்துட்டு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா அப்படியே மவுத் மெல்டிங் கொஞ்சம் அப்படியே அந்த மாதிரி இருக்கும். இது அப்படியே வேகிறதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறமா இது வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது மேலே நீங்கள் கொஞ்சம் சாட் மசாலா கூட தூவலாம், இல்லைன்னா தக்காளி சாஸோட வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு 4 சாப்பிட்டாலே போதும், அவங்களுக்கு வயிறும் நிறைஞ்சிரும், அதே மாதிரி ப்ரோட்டீனும் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட, அண்ட் மறக்காமல் வெட்டுக்கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.